குட் மார்னிங் டு எவ்வரி ஒன் இன்றைக்கு இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் எக்ஸாம் ஒன் பாயிண்ட் ஒன் ஆல்ரெடி இந்த சம் நம்ம ச யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸில் இந்த கொஸ்டின் இருக்கும் பட் இருந்தாலும் மறுபடியும் ஏன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ குவார்டர்லி எக்ஸாமினேஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஆனால் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மூணு சப் டிவிஷனுமே கேட்கல மூணாவது சப்டிவிஷன் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க அதில் என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளவு என் ஆஃப் பி கிராஸ் ஏ அது மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளவு என் ஆஃப் பிக்ராஸ் ஏ இதோட வேல்யூ என்ன இந்த ரெண்டும் தான் கேட்டிருக்கிறாங்க இந்த சம்மில் கூட தேர்ட் சப்டிவிஷனில் அது ஷோ தேட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே அப்படிலாம் சொல்லலை என்ஆஃப்ஏ பி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஆஃப் பி கிராஸ் ஏ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்புறம் சிம்பிள் இந்த சம்முக்கு நிறைய பேர் வந்து மூணு சப்டிவிஷனே செஞ்சு வச்சாங்க செய்யணும்னு அவசியமே இல்லை ஃபஸ்ட்டு ஏ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அர்த்தம் ஏ அப்படிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் மூணு எலமெண்ட் இருக்குது ஏ வந்து த்ரீ அதே மாதிரி பி அப்படிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும் ரெண்டே ரெண்டு எலமெண்ட் தான் இருக்குது அப்போ என் ஆஃப் பியோட வேல்யூ வந்து டூ இப்போ ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் த்ரீயையும் டூவையும் மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான் த்ரீயையும் டூவையும் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க சிக்ஸ் அதுதான் என் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு உண்டான வேல்யூ அதே மாதிரி பி கிராஸ் ஏ என்னவாக இருக்கும் டூவையும் த்ரீயையும் மல்டிப்ளை பண்ணணும் எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஸோ அதுவும் எவ்வளோ தான் அப்படின்னா சிக்ஸ் தான் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் எவ்வளோ தான் சிக்ஸ் தான் இவ்வளோ இவ்வளோ தான் என் ஆஃப் ஏ கிராஸ் த்ரீ இன்ட்டு டூ சீக்வல் டு சிக்ஸ் டூ இன்ட்டு த்ரீ சீக்குவல் டு சிக்ஸு அப்படின்னு எழுதுனா ரெண்டு மார்க் ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதணும் என் ஆஃப் ஏ கிராஸ் பி என் ஆஃப் பி கிராஸ் ஏ என் ஆஃப் ஏ எவ்வளவு என் ஆஃப் பி எவ்வளவு அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் இப்போ நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜராக சொன்னனோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே எழுதினா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க சும்மா சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு அல்லது டேரெக்டாக ஆன்சராக எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தேங்க் யூ